பெரிய சாக்லேட்டு சீ துணியடுறா என்னடா எனக்கு என்னவோ தெரியலண்ணே வர வர இப்ப சொல்லு ஞாபக சக்தி கம்மியா இருக்குண்ணே அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது உலகத்துக்கு நல்லது தெமுலி சாப்பிட்டு பார்க்கியா அம்மாவாச சாப்பிட்டியா ஏன் சட்டை போடல ஓ நாளை குளத்துக்கு வா உள்ள போ இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும் ஏ தென்ன அந்த கருங்குடக்கு ரத்த தேடு எதுக்கு அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா தென்ன எடுறாத வாங்கிட்டு வரடா விஷமா என்ன இதுக்குதான் பாட்டில் பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது அப்படி போய் படு என்ன அவரை மடியில வச்சுக்க வாயிட்டுடா கடிச்சுக்க அமிர்தண்ணா அஞ்சு குழந்தை ரத்தத்தை உனக்கே கொடுத்தாச்சு பரவாயில்ல அதையும் கொடுங்க உங்களுக்கு இல்லாத லேகியமா வாங்கிட்டு போங்க கைய விட கண்ணு தெரியாத கூட்டு வந்த மாதிரி அம்பலாற வணக்கம் சீக்கிரமா பாரியா ஐயோ பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல எல்லா பொட்ட புள்ளிகளுக்கு வர்ற வியாதி தான் மருந்து கொடுக்கறேன் இந்த ரெண்டு பொட்டலத்தையும் ராத்திரி 12 மணிக்கு ஒருக்கா காலையில 4 மணிக்கு ஒருக்கா உஷ்பி உஷ்பி கொடுங்க வாரத்துக்கு 8 சினிமா பாருங்க ஒரு நாளைக்கு என்னதாச்சு குடிச்சிடாதீங்க என்ன நாகரீகமோ என்னமோ பட்டணத்துக்கு போனா பார்த்து எல்லாம் மறந்துடுறீங்க வைத்தியர எதுக்கு டவுன் டாக்டர் காட்டினா அப்ப எதுக்கு என்ன குடிச்சு வந்த என்ன கேவலப்படுத்த முடிவு பண்ணிட்டீங்களா சின்ன பையன் சின்ன பையன் நான் வைத்தியர் இல்ல இல்ல வர்றீங்க கொட்டி கொடுறா நீ வீட்டு பக்கம் வா நிலத்துல கோலம் போட்டு காட்டுறப்பா நல்ல பொருத்தமடா காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி வைத்தியோட குழந்தையாடா பார்த்து நடந்துக்க மருந்து கிருந்த மாத்தி குடுத்துற போறா அது போகட்டும் என்ன டிக்கெட் அங்க போய் நீ மண்ணா இராத மாப்பிள விட்டுக்காரல பெரிய புள்ளி வெத்தல பாக்கு போடு என்னடா அம்மாவாசை உட்காருங்க வெத்தல பாக்கு போடுறது போத்த நீ தின்று வெத்தல பாக்கு எனக்கு கொடு ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா மொத ஆளா நிக்கிறீங்க போத்த குறடா இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல ஊரு வேற கெட்டு கிடக்குது ஏதாவது கலாட்டா கலாட்டானா நீ எப்படா ஓடுவ அது இருக்கட்டும் ஞாபக மரதுக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே இப்ப எப்படி இருக்கு அது ஒண்ணும் இல்ல அப்படிதான் இருக்கு என்ன அங்க அடிக்குதா ஏன் இந்த கையால சொல்லியிருது எனக்கு இதுதான் வசதியா இருக்கு இங்க கொஞ்சம் திரும்பு எதுக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு
வேலைச்சாமி இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. ஏய் நிறுத்தா, பொண்ணு சிறைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சிற, ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத, கத்தியிடுறான். ஊர் நிலவரத்தை சொல்ல, அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான் போற. இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். வீட்டுக்கு வர்றான் போறான், கப்புனு மடிக்கு போட வேண்டாம். அவன நம்ம இருக்கிற நிலைமையில நாலு காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம். நானே ஒண்ணுக்கு ரெண்டுக்கு வைத்தியம் பாக்குறேன், உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். போ, அந்த சின்ன பொண்ணை எங்க இருந்தாலும் தேடி பிடிச்ச அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன். மணிகர், என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி, 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு, ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. கழிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க, நீர் தின்னுட்டு போறீரு. விதி இந்தாங்க, இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க? என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடா செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீ சொந்தக்காரரு, உங்க ஹோட்டல் இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. ஏ தென்ன, அந்த கபால பயங்கர லேயத்துல ஒரு உண்டை இவரு குடு, அதை நாக்கிற படாம சாப்பிடுங்க. போங்க, 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன, தலையில குத்து, முட்டையும் பாலையும் உடச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா அஜிரே, உனக்கு என்ன, காலில் அரைக்குதுங்க, 4 ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு. போயா உனக்கு என்ன, உட்காந்தா குறுக்கு வலிக்குதுங்க, உட்கார நின்னுக்கிட்டே இரு. போயா. உங்களுக்கெல்லாம் எங்கிருந்து வந்து இந்த வியாதி, என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கிட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்லை, பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா லம்பு லம்பா அள்ளணும்டா. மொத வலை உங்களுக்கு தான். அப்புறம் சிங்கப்பூருக்கு ஏரோப்ளேன்ல குட்டி போறோம் இல்ல, அந்த ஏரோப்ளேன் மேல ஊத்து பாரு. அண்ணன் வரும்ல அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது. எங்கயா மடப்பாவி, அஞ்சலா நீயே குடிச்சிட்டியா? சரியா நாளியா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்ளோ திருட்டுத்தனம் பண்ற, அவங்க கொடுக்கணும்ல, கொடுக்கற குடு குடு. இந்த பணத்தை செலவழிக்காம வச்சிருந்தது நல்லதா போச்சு. உனக்கு கட்டி வைக்க முடியாதுமா, இப்ப அவனை புடிச்சு தூண்லதான் கட்டலாம்.
எங்கே போறீங்க? நம்ம ஊருக்கு புதுசா டவுன் டாக்டர் வந்திருக்காங்க, உங்களை பார்க்க போறோம். இத்தனை நாள் நான் பாக்கலையே உங்களுக்கு, பார்த்த சரியில் தான் அங்க போறோம். ஏய், நீ எல்லாம் பேச வந்துட்டிய. அந்த அம்மா ஊசி போடுறாங்க, நானும் ஊசி போடுறீங்க. அவங்க படிச்சிருக்காங்களே, நானும் படிச்சுக்கிறேம்மா. இனிமே நீ எங்கேயா படிக்க போற? முதியோர் கல்வியில ஒரு திட்டம் வந்திருக்கு, அதுல சேர்ந்து படிச்சுக்கிறோம். கடைசி வரைக்கும் உங்களுக்கு வியாதி குணமடைய கூடாது. ஐயோ, கல்ல கூட கணம் ஒண்ணு. வாய திறக்காத, கொன்னுருவேன். என் அறைய வைக்காத, தெரியாதரமா கருவுற ரத்தத்தை கொடுத்துட மாத்து மருந்து கொடுத்து உன்ன மனசு நாக்குறேன். தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க வரியா? மலர்விழி, தேன்மொழி, வாங்கடி வாங்கடி, இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா கொஞ்சம் பொரியும் கல்லையும் இறச்சு கண்டு.